வணக்கம். தமிழகத்தில் மிக புகழ்பெற்ற ஓவியர்களில் ஓவியர் மாருதியும் ஒருவர். இவரின் ஓவிய திறமையை பார்த்த தமிழக அரசு கலை மாமணி விருது வழங்கி இவரை கௌரவித்தது. 1938 ஆகஸ்ட் 28 அன்று டி வெங்கோபராவ் பத்மாபதி பாய் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் மாருதி என்று அழைக்கப்படுகின்ற ஓவியர் ரங்கநாதன். ஓவியர் மாருதியின் தந்தை ஒரு பள்ளி ஆசிரியர். ஓவியர் மாருதியின் தந்தை சட்டை பையில் இருக்கும் மீதமுள்ள சாக்பீஸ்களை கொண்டு தரையில் ஓவியம் பழகினார் சிறு வயதில். அடுத்த நிலையில் பென்சில் மற்றும் கையில் வரையக்கூடிய பொருட்களை கொண்டு சார்ட், சிகரெட், அட்டை, துண்டு காகிதங்கள் போன்றவற்றில் ஓவியம் வரைந்து பழகினார் ஓவியர் மாருதி அவர்கள். ஓவியர் மாருதியின் வாழ்க்கையை மேம்படுத்திய இரண்டு திருக்குறள்கள். ஒன்று, பள்ளி பருவத்தில் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலை கருத்தில் கொண்டு அதனையே லட்சியமாக நினைத்து இந்த குரல்தான் மாருதி அவர்களின் வாழ்க்கையை அடித்தளமிட்டது என கூறலாம். ஓவியம் வரைய கற்றுக்கொண்ட மாருதி அவர்கள் கோவில் ஓவியம் வரைவதையே முதலில் தேர்ந்தெடுத்தார். ஓவியர் மாருதியின் வீட்டில் இந்த துறையை தேர்ந்தெடுத்ததற்காக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்த ஓவியர் மாருதி அவர்களுக்கு மற்றொரு குரல் தன்னம்பிக்கை அளித்தது. மாருதியின் வாழ்க்கையை அடுத்த நகர்வுக்கு நகர்த்தியது அக்குரல். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். 1959 மார்ச் மாதத்தில் 15 ரூபாயுடன் சென்னை புறப்பட்டார் தாய் தந்தை ஒப்புதலுடன் ஓவியர் மாருதி அவர்கள். சென்னை வந்த ஓவியர் மாருதி அவர்களுக்கு 50 ரூபாய் ஊதியத்துடன் ஒரு தனியார் கம்பெனியில் ஓவியம் வரைவதற்கான வேலை கிடைத்தது. பத்திரிகை துறையில் ஓவியம் வரைவதையே விரும்பிய ஓவியர் மாருதி அவர்கள் பத்திரிகை துறையை முழுமையாக தேர்ந்தெடுத்தார். ரங்கநாதன் திரைப்படங்களுக்கு பேனர் உள்ளிட்டவற்றை வரையும் வேலை செய்து கொண்டிருந்தார். அக்காலத்தில் நாளிதழ்களில் ஓவியம் வரையும் வாய்ப்பு பெற்றார். ஒரே நேரத்தில் 2 இடங்களில் வேலை செய்தால் ஏற்படுகிற பிரச்சனையை தீர்க்க இதழ்களுக்கு ஓவியம் வரையும் பொழுது மாருதி என கையொப்பம் இட்டார். அது அவர் தங்கியிருந்த இடத்திற்கு அருகே உள்ள மாருதி ஃபார்மசி என்று எழுதப்பட்டிருந்த பெயரையே நான் எடுத்துக்கொண்டேன் என அவர் நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். ஓவியர் மாருதி என்ற பெயரில் இவரது முதல் ஓவியம் 24/1959 அன்று குமுதம் வார இதழில் வெளியானது. அந்த இதழில் ஐயோ பாவம் என்ற தலைப்பிலான சிறுகதைக்காக ஓவியம் வரைந்திருக்கிறார் ஓவியர் மாருதி. தமிழக முன்னாள் முதல்வர் MGR அவர்கள் ஓவிய பணிகளையும் வீடும் கொடுத்திருக்கிறார். அதேபோல் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் ராஜராஜன் 1000வது ஆண்டு விழாவில் அவரது கடல் போர் உள்ளிட்ட சில படைப்புகளுக்கு ஓவியம் வரையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். ஓவியர் மாருதி உளியின் ஓசை, பெண் சிங்கம் ஆகிய திரைப்படங்களுக்கும் வீரமங்கை வேலுநாச்சியார் என்ற ஓரங்க நாடகத்திற்கும் ஆடை வடிவமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓவியர் மாருதியின் நேரடி குருவாக ஓவியர் நடராஜன் அவர்களும் மானசீக குருவாக ஓவியர் மாதவன் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஓவியர் மாதவன், ஓவியர் நடராஜன் ஆகிய இருவரின் பாணியை இன்றளவும் பின்பற்றி வருகிறார் ஓவியர் மாருதி அவர்கள். தொடர்ச்சியாக 28 ஆண்டுகளாக கண்மணி இதழுக்கு அட்டைப்படம் வரைந்து கொண்டிருக்கிறார் ஓவியர் மாருதி அவர்கள். கண்மணி, பொன்மணி, விகடன், குமுதம், குங்குமம் போன்ற இதழ்களுக்கு அட்டைப்படம், கதை, கவிதைகளுக்கு ஏற்ற ஓவியங்களை வரைவதில் மிகச்சிறந்தவர் ஓவியர் மாருதி அவர்கள். தனது ஓவியங்களில் கண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தருகிறார் என்பதை அவரின் ஓவியத்தை பார்த்தாலே தெரியும். தனது ஓவியத்தை முப்பரிமாண முறையில் மட்டுமே வரைகிறார் என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை. வளரும் ஓவியர்களுக்கு ஓவியர் மாருதி கூறும் ஒரு சிறந்த ஆலோசனை, ஒரு ஓவியன் என்பவன் முதலில் நிழல் படங்களை பார்த்து வரைந்து பழக வேண்டும், அப்பொழுதுதான் மிகச்சிறந்த ஓவியனாக வளர முடியும் என்பதே ஓவியர் மாருதியின் கருத்து. ஓவியர் மாருதி அவர்கள் வரையும் ஒவ்வொரு ஓவியமும் உயிர்ப்பிக்கும் என்றால் அதில் ஐயமில்லை. இப்படிப்பட்ட ஓவியரை தமிழகம் பெற்றதில் பெருமை கொள்வோம். ஓவியர் மாருதி அவர்கள் கலை பயணம் தொடர்ந்திடவும் அவர்கள் ஓவியம் சிறக்கவும் வாழ்த்துக்கள் 1000. வளரும் ஓவியர்களுக்கு இவர் ஓர் ஓவிய கலை களஞ்சியமாக திகழ்கிறார். ஓவியர் மாருதியின் ஓவியங்கள் அனைத்தும் அழகியல் பேசும் ஓவியங்கள்தானே.